வெல்கம் டு டைலோடிக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஒரு சூப்பரான சில்க் சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அழகான பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ நிறைய வந்து சில்க் சாரீஸ் தான் வந்து நிறைய டிசைன் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஒரு சூப்பரான டிசைன் பண்ணலாம். பாருங்கள், சாரீ ஃபுல்லாக வந்து பிங்க்கு காப்பரும் மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பரான ஒரு கலரில் வந்து சாரீ இருக்குது. அதே மாதிரி பார்டரும் வந்து காப்பரும் டார்க் க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த பார்டரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தானே வந்து ஒரு மாதிரி கிரே கலரில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம வந்து பிளவுஸ் வந்து தைக்க போகிறோம். இப்போ பிளவுஸ் பேக் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 2.75 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். நெக்கோட லென்த் வந்து 9 இன்ச் அளவுக்கு இருக்குது. இது எப்போ போல் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த பிளவுஸ்க்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு நெக் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஒரு பாட் நெக் மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து சாரீயில் வந்து டார்க் க்ரீன் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இது கிரே கலரில் வந்து கொஞ்சம் கான்ட்ரஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த கிரே கலரில் வந்து நம்மளுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த க்ரீன் கலர் பார்டரில் வர க்ரீன் வந்து பிளைன் சில்க் மெட்டீரியல் கிளாத் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளாத் கொடுத்து தான் இப்போ இந்த பிளவுஸ்க்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல கிராண்டான பிளவுஸ் டிசைனு. பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ரஸ்ட் கலரில் எடுத்து போடும்போது ரொம்ப லுக்காக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் ரெண்டு ஒன்றா வச்சு தச்சு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். லைனிங் கிளாத்லாம் கட் பண்ணிட்டோம். கீழே பார்டர் இல்லாதனால நம்ம வந்து அந்த பார்டரை வந்து மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே பார்டர் இல்லாதனால இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நார்மலாக பார்டர் இல்லைன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம கிளாத் விட்டுருப்போம் கீழே மடிக்கிறதுக்காக. அதனால் அந்த கிளாத்தை நார்மலாக மடிச்சுட்டு நம்ம இந்த பிளவுஸ் பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ இந்த பேக் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக் ரவுண்டுக்குமே வந்து இதே மாதிரி வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஒரு லைன் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து ரவுண்ட் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன்ல, டார்க் க்ரீனில் வந்து சில்க் மெட்டீரியல் கிளாத் வந்து நான் தனியாக எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன் இந்த டிசைன் பண்ணுறதுக்காக. அந்த கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த நெக்கில் வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 மீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஸ்லீவுக்கும் சேர்த்து வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு 1/2 மீட்டர் எடுத்திங்கன்னா இந்த டிசைன் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஒரு ரோப் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரோப்பு வந்து நம்ம தச்சுட்டு திருப்பிட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு லென்த்து வர மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது 2.5 இன்ச் அளவுக்கு அகலமும் 2.5 இன்ச் அளவுக்கு லென்த்தும் வர மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் இதில் வந்து நான் சில்க் மெட்டீரியல் கிளாத்து ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அந்த கார்னர் வந்து நம்ம ஊசி வச்சு இந்த மாதிரி வந்து லைட்டாக சுருட்டி விட்டுக்கலாம். சுருட்டி விட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அழகான டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லீஃப் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா வரும். இப்போ வரும்போது நீங்கள் தைக்க உங்களுக்கு வந்து இது ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால் உங்களுக்கு டிசைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பொறுமையாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக நீங்கள் பண்ணிங்களேனாவே எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து தேவையான அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்குக்கு மேலே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம வைக்கும்போது வந்து பேக் சைடில் வந்து பிளைனாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்ட் கொடுத்து நல்ல டிசைன் இருக்கும். ஆனால் நீங்கள் ரைட் ராங் பார்த்து இந்த டிசைன் வந்து வச்சு தைங்க, அப்போ தான் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா பேக் சைடில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் டிசைன் இல்லாமல். இப்போ இந்த மாதிரி வந்து வச்சு தச்சு எடுத்துக்கிட்டோம். தச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை லைட்டாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த லூப் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த லூப்பை வந்து ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி அந்த டிசைன் நம்ம தச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு ஒரு லூப்பாக வச்சு நான் தச்சிட்டு வரேன். இப்போ அந்த டிசைனுக்கு மேலே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு ஃபுல்லாக நம்ம அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு வச்சுட்டு நம்ம அதையும் தச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வர அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு எப்படி ஈவனாக இருக்கோ அதே மாதிரி இந்த கிளாத்தும் ஈவனாக இருக்கணும். இல்லைன்னா அது இது வந்து நம்ம இந்த கிளாத் வந்து வெளியில் வந்து தெரியும் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது. ஆனால் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக. இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். நான் வந்து காப்பர் கலரில் வந்து பிளைன் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். எந்த டிசைனும் இல்லாமல் ரொம்ப பிளைனான லேஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த லேஸ் வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம அந்த தச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த தையலெல்லாம் தெரியாத மாதிரி வச்சு நம்ம இதை கவர் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதை தைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து நம்ம லூப்பும் அந்த சைடு வந்து டிசைனும் வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கிளாத்தெல்லாம் வந்து வெளியில் வராத மாதிரி வச்சு நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கணும். இல்லைனா அது வந்து கிளாத் வெளியில் வந்துருச்சுன்னா சீக்கிரமாக வந்து இந்த டிசைன்லாம் பிரிஞ்சிடும். அதனால் வந்து நீங்கள் பார்த்து பக்குவமாக தைங்க. அப்படி இல்லைனா இதோட கொஞ்சம் பட்ட சைஸில் உங்களுக்கு லேஸ் வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கிராண்டான டிசைனாக நம்ம தைக்கும்போது சின்னதாக இந்த மாதிரி வந்து லேஸ் வந்து கொடுத்து தைச்சோம்னா அது பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக தெரியும். நம்ம வெறும் கிளாத் மட்டுமே கொடுத்தோன்னா ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியாது, கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அதே டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி லேஸுங்களாம் வச்சு தைக்கும்போது நல்லா கிராண்டாக இருக்கும் பாருங்க. இப்போ வந்து பேக் டாட் இந்த பிளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் ரெண்டு சைடுமே. ரெண்டு சைடுமே வந்து இந்த பிளவுஸுக்கு தேவையான பேக் டாட் பிடிச்சிக்கிட்டோம். இப்போ வந்து காப்பர் கலரில் வந்து ரோப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரோப்பு வந்து நான் அந்த உள்ள அந்த நம்ம சின்ன சின்னதாக லூப் மாதிரி தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே கோர்த்து எடுத்துக்கலாம் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து கோர்த்து எடுத்துக்கிட்டு ஒரு கார்னர் மட்டும் நான் வந்து மேலே வந்து ஷோல்டர் கிட்ட வச்சுட்டு இதை வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன். தையல் போட்டு எடுத்துட்டு அந்த சென்டரை ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப் விட்டு நம்ம லூப் வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த லூப்புக்கும் ரோப்புக்கும் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கின மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு பீட்ஸ் வச்சுட்டு டைட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து மேலே தூக்கின மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் நம்ம கோல்டு கலர் பீட்ஸ் வச்சுருக்கோம். அந்த கோல்டு கலர் பீட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டைட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இதே மாதிரி வந்து லைட்டாக அந்த பெண்டு வளைய வளைவாக வர்ற மாதிரி வந்து அந்த ரோப்பு வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் அந்த டிசைன் தச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு சென்டரில் நான் காப்பர் கலரில் பீட்ஸ் வச்சு அதையும் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேக்கையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் எதுவுமே நிறைய நம்ம கிஜிகிஜின்னு கொடுக்காம வெறும் அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சில்க் மெட்டீரியல் கிளாத் கொடுத்து இதை வச்சு டிசைன் பண்ணோம். அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து காப்பர் கலரில் லேஸும் பீட்ஸும் மட்டும் வச்சுட்டு இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக தெரியும். அதே மாதிரி சாரிலேயும் வந்து லைட் பிங்க்கு காப்பர் மிக்ஸ் ஆகி டார்க் க்ரீன் பார்டரும் வர்றதுனால இதுக்கு மேட்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.